हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू हिंदी मिस। இன்னைக்கு இந்த வீடியோல பிராத்மிக் புக்கான ஹிந்தி பிரச்சார வாகினி 1 புக்ல ரச்சனா பாட்ல 14th லெசன் படிக்க போறோம். இந்த ரச்சனா பாட்ல ஃபர்ஸ்ட் 13 லெசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த 14th லெசன்ல நம்ம படிக்க போறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இறந்த கால தொடர்வினை. ஹிந்தியில இத அபூர்ண பூத்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ரச்சனா பாட்டுடைய 3rd லெசன்கான வீடியோல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பற்றி படிச்சோம். அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை, ஸ்லைட்டான டிஃபரன்ஸ் தான். சப்வேர்ப்ஸ் மட்டும்தான், அதில் ப்ரெசன்டென்ஸ்க்கான சப்வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும், இதில் பாஸ்டென்ஸ்க்கான சப்வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த ரஹா, ரஹே, ரஹி இதில் எந்த சேஞ்சுமே வராது. இந்த ஹூம், ஹோ, ஹை, ஹைம் இருக்கு இல்லையா, இந்த சப்வேர்ப்ஸ்க்கு பதிலாக தா, தே, தீ, தீம்ன்ற பாஸ்டென்ஸோடைய சப்வேர்ப்ஸை யூஸ் பண்ணணும். இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய டேபிள். நோட்டில் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு என்றைக்காவது ஃப்யூச்சரில் டவுட்ஸ் வந்துச்சுன்னா இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த பாஸ்ட் கண்டினியூஸில் மைம்ட்ற சப்ஜெக்ட் ஆண்பால குறிக்கும் சொல்லாக வந்துச்சுன்னா வெர்ப் ரூட்டோட ரஹாத்தா சேர்க்கணும். அதே இந்த மைம்ன்ற சப்ஜெக்ட் பெண்பால குறிக்கும் சொல்லாக வந்துச்சுன்னா வெர்ப் ரூட்டோட ரஹீதி சேர்க்கணும். தும்முன்ற சப்ஜெக்ட் ஆண்பால குறிக்கும் சொல்லாக வந்துச்சுன்னா ரஹேத்தே சேர்க்கணும். அதே தும்முன்ற சப்ஜெக்ட் பெண்பால குறிக்கும் சொல்லாக வந்துச்சுன்னா ரஹீதி சேர்க்கணும். வஹு, யஹு, சிங்குலர் நவுன்ஸ் இதெல்லாம் ஆண்பால குறிக்கும் சொல்லாக வந்துச்சுன்னா வெர்ப் ரூட்டோட ரஹாத்தா சேர்க்கணும். அதே இந்த சொற்கள் எல்லாம் பெண்பால குறிக்கும் சொற்களாக வந்துச்சுன்னா வெர்ப் ரூட்டோட ரஹீதி சேர்க்கணும். வே, ஏ, ஆப், ஹம், ப்ளூரல் நவுன்ஸ், ரெஸ்பெக்டிவ் நவுன்ஸ் இதெல்லாம் ஆண்பால குறிக்கும் சொற்களாக வந்துச்சுன்னா வெர்ப் ரூட்டோட ரஹேத்தே சேர்க்கணும். இதே இந்த வார்த்தைகள் எல்லாம் பெண்பால குறிக்கும் சொற்களாக வந்துச்சுன்னா வெர்ப் ரூட்டோட ரஹி தீம் சேர்க்கணும். ஒவ்வொரு டென்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது ஒவ்வொரு டேபிள் இதை மாதிரியே கொடுக்குறேன். ஒவ்வொரு டேபிளையும் ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலே எந்த டென்ஸ்க்கு எப்படி ரூல்ஸ் வரும்ன்றதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் இதை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இதை வீடியோவில் இருக்குது, நம்ம பார்த்துக்கலான்னா நீங்கள் கம்பேர் பண்ணி வச்சு படிக்க முடியாது. நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா பேஜ் திருப்பி திருப்பி பார்த்து நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். வழக்கம் போல் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் ஜான்ற வெர்பை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ் கூடயும் இந்த ஜான்ற வெர்பு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படியெல்லாம் மாறுன்றதை தெரிஞ்சுக்கலாம். மைம் ஜா ரஹாத்தா, மைம் ஜா ரஹீதி, நான் போய்கொண்டிருந்தேன். தும் ஜா ரஹேதே, தும் ஜா ரஹீதி, நீ போய்கொண்டிருந்தாய். வஹு ஜா ரஹாதா, அவன் போய்கொண்டிருந்தான் இல்லை அது போய்கொண்டிருந்தது. வஹு ஜா ரஹீதி, அவள் போய்கொண்டிருந்தாள் அல்லது அது போய்கொண்டிருந்தது. யஹு ஜா ரஹாதா, இவன் போய்கொண்டிருந்தான் அல்லது இது போய்கொண்டிருந்தது. யஹு ஜா ரஹீதி, இவள் போய்கொண்டிருந்தாள் அல்லது இது போய்கொண்டிருந்தது. ராம் ஜா ரஹாதா, ராம் போய்கொண்டிருந்தான். சீதா ஜா ரஹீதி, சீதா போய்கொண்டிருந்தாள். வே ஜா ரஹேதே, வே ஜா ரஹீதீம், அவர் போய்கொண்டிருந்தார், அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள், அவை போய்கொண்டிருந்தன. ஏ ஜா ரஹேதே, ஏ ஜா ரஹீதீம், இவர் போய்கொண்டிருந்தார், இவர்கள் போய்கொண்டிருந்தார்கள், இவை போய்கொண்டிருந்தன. ஆப் ஜா ரஹேதே, ஆப் ஜா ரஹீதீம், நீங்கள் போய்கொண்டிருந்தீர்கள். ஹம் ஜா ரஹேதே, ஹம் ஜா ரஹீதீம், நாம் போய்கொண்டிருந்தோம், நாங்கள் போய்கொண்டிருந்தோம். லடுக்கே ஜா ரஹேதே, சிறுவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். லடுக்கியா ஜா ரஹீதீம், சிறுமிகள் போய்கொண்டிருந்தார்கள். பிதாஜி ஜா ரஹேதே, அப்பா போய்கொண்டிருந்தார். மாதாஜி ஜா ரஹீதீம், அம்மா போய்கொண்டிருந்தார். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு அந்த டேபிளில் இருந்த ரூல்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸையும் படித்தோன்னா இன்னும் நல்லா புரிஞ்சிடும். புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் படிக்கலாமா? பேஜ் நம்பர் 161 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் படிக்கலாம். மைம் கத் லிக் ரஹாதா, மைம்னா நான், கத்துனா கடிதம், லிக்குனா எழுதுதல். மைம்ன்ற சப்ஜெக்ட் வந்திருக்கனால லிக்குன்ற வெர்ப் ரூட்டோட ரஹாத்தா சேர்த்துருக்காங்க. ஸோ லிக் ரஹாத்தானா எழுதி கொண்டிருந்தேன். மைம் கத் லிக் ரஹாத்தா, நான் கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க, செகண்ட் ஒன் பாருங்க. சீதா சபக் பட் ரஹீதி, சீதா சபக்னா பாடம், பட்னா படித்தல். இங்கே சீதான்றது சிங்குலர் நவுன், அதுவும் ஒரு பெண் பால் சொல், அதனால பட்ன்ற வெர்ப் ரூட்டோட ரஹீதி சேர்த்துருக்காங்க.
பட் ரஹீத்தின படித்து கொண்டிருந்தாள். சீதா சபக் பட் ரஹீத்தி, சீதா பாடம் படித்து கொண்டிருந்தாள். தேர்ட் ஒன், ஹம் ஷாம் கோ பாஜார் ஜா ரஹேதே, ஹம்னா நாங்கள், ஷாம் கோன மாலையில், பாஜார்னா மார்க்கெட்டிற்கு, ஜானா போதல். இங்கே ஹம்ன்ற வேர்டு சப்ஜெக்டாக வந்திருக்கறனால ஜான்ற வர்ப்ரூட்டோட ரஹேத்தே சேர்க்கணும். ஸோ ஜா ரஹேத்தேனா போய் கொண்டிருந்தோம். ஹம் ஷாம் கோ பாஜார் ஜா ரஹேத்தே, நாங்கள் மாலையில் மார்க்கெட்டிற்கு போய் கொண்டிருந்தோம். நெக்ஸ்ட் ஒன், வஹா சப்லோக் சாய் பீ ரஹேத்தே, வஹானா அங்கே, சப்லோக்னா எல்லோரும், சாய்னா டீ, பீனா குடித்தல். இங்கே வந்து சப்லோக்ன்றது ஒரு ப்ளூரல் வேர்டு, நிறைய பேரை குறிக்கிறது இல்லையா, அதனால் ப்ளூரல் நவுன்ஸ் வந்துச்சுன்னா வர்ப்ரூட்டோட ரஹேத்தே சேர்க்கணும். ஸோ பீ ரஹேத்தேன்னு வந்திருக்கு, பீ ரஹேத்தேனா குடித்து கொண்டிருந்தார்கள். வஹா சப்லோக் சாய் பீ ரஹேத்தே, அங்கே எல்லோரும் டீ குடித்து கொண்டிருந்தார்கள். ஃபிஃப்த் ஒன், ஆப் கிஸ்கா கானா சுன் ரஹீத்தீம், ஆப்னா நீங்கள், கிஸ்கானா கவுண்ட் ப்ளஸ் காதா கிஸ்கா யாருடையன்னு அர்த்தம், கானானா பாட்டு, சுன்னா கேட்டல். இங்கே ஆப்ன்ற சப்ஜெக்ட் ஒரு பெண்பாலை குறிக்கும் சொல்ல வந்திருக்கு, அதனால சுன்னுன்ற வர்ப்ரூட்டோட ரஹீத்தீம் சேர்த்துருக்காங்க. சுன் ரஹீத்தீம்னா கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆப் கிஸ்கா கானா சுன் ரஹீத்தீம், நீங்கள் யாருடைய பாடலை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் படிக்கலாம், மைம் சுப்புலக்ஷ்மி கா கானா சுன் ரஹீத்தி, மைம்னா நான், சுப்புலக்ஷ்மி கா கானானா சுப்புலக்ஷ்மியினுடைய பாட்டு, சுன்னா கேட்டல். இங்கே மைம்ன்ற வேர்டு ஒரு பெண்பாலை குறிக்கும் சொல்ல வந்திருக்கு, அதனால சுன்னுன்ற வர்ப்ரூட்டோட ரஹீத்தி சேர்த்துருக்காங்க. சுன் ரஹீத்தினா கேட்டுக்கொண்டிருந்தேன். மைன் சுப்புலக்ஷ்மி கா கானா சுன் ரஹீத்தி, நான் சுப்புலக்ஷ்மியினுடைய பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன், சோர்கோ தேக்குகர் குத்தே பூங்க் ரஹேத்தே, சோர்கோ தேக்குகர் திருடனை பார்த்து, குத்தானா நாய், குத்தேனா நாய்கள், பூங்க்னா குறைத்தல். இங்கே குத்தேன்றது ஒரு ஆண்பாலை குறிக்கும் சொல், அது ஒரு ப்ளூரல் நவுன், அதனால் பூங்குன்ற வர்ப்ரூட்டோட ரஹேத்தே சேர்த்துருக்காங்க. பூங்க் ரஹேத்தேனா குறைத்து கொண்டிருந்தன. சோர்கோ தேக்குகர் குத்தே பூங்க் ரஹேத்தே, திருடனை பார்த்து நாய்கள் குறைத்து கொண்டிருந்தன. இப்போ நெக்ஸ்ட் ஒன், லலிதா கி மா ரொட்டி பனா ரஹீத்தி, லலிதா கி மானா லலிதாவுடைய அம்மா, ரொட்டினா ரொட்டி தான், பனானா செய்தல் அல்லது தயாரித்தல்னு அர்த்தம். இங்கே லலிதா கி மான்றது ஒரு ரெஸ்பெக்டிவ் நவுன், அது ஒரு பெண்பால் சொல், அதனால் பனான்ற வர்ப்ரூட்டோட ரஹீத்தீம்னு வந்திருக்கு, பனா ரஹீத்தீம்னா தயாரித்து கொண்டிருந்தார்கள். லலிதா கி மா ரொட்டி பனா ரஹீத்தீம், லலிதாவுடைய அம்மா ரொட்டி தயாரித்து கொண்டிருந்தார்கள். எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுதா? அதுக்கு கீழே ஒரே ஒரு லைனில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, ரஹா என்னும் சொல் தொடர்ச்சியை குறிக்கும். இங்கே எல்லாத்துலேயும் ரஹா ரஹே ரஹிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுதான் தொடர்ச்சி, அதாவது கண்டினியூஸ்ன்றத குறிக்கும் சொல். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயும் சரி, இந்த பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் சரி, இந்த ரஹா ரஹே ரஹின்ற விகுதிகளை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கண்டினியூஸ் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். இந்த லெசனில் ரெண்டு எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் படிக்கலாம். கீழ்காணும் வினைப்பகுதிகளை இறந்தகால தொடர் வினைகளாக மாற்றி தக்க இடங்களில் அமைத்து வாக்கியங்களை பூர்த்தி செய்யவும். இங்கே கீழே வேர்ப் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பாஸ்ட் கண்டினியூஸ் வேர்பாக மாற்றி அந்த பிளாங்க்ஸில் ஃபில் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் படிக்கலாம், தர்ஜி கபடா டேஷ், தர்ஜினா தையற்காரன், கபடானா துணி. இங்கே டெய்லர் என்ன செய்வாங்க, துணியை தைப்பாங்க, தைக்கிறதுக்கு சீன்ற வேர்ப் எடுத்துக்கணும். இந்த சீன்ற வேர்போட ரஹாத்தா சேர்க்கணும், ஏன்னா தர்ஜின்றது ஒரு ஆண்பால் சிங்குலர் வேர்ட். சி ரஹாத்தானா தைத்து கொண்டிருந்தான், தர்ஜி கபடா சி ரஹாத்தா, தையற்காரன் துணி தைத்து கொண்டிருந்தான். இப்போ செகண்ட் ஒன் படிக்கலாம், புடியா காய் டேஷ், புடியானா வயதான பெண்மணின்னு அர்த்தம், காய்னா பசு. இங்கே இந்த ஆப்ஷன்ஸில் துகுன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க, துகுனா பால் கரத்தல்னு அர்த்தம், இங்கே காயின்றனால அந்த பால் கரத்தல் இங்கே வரலாம். புடியான்றது ஒரு பெண் பால் சொல், அதனால துகு வர்ப்ரூட்டோட ரஹீத்தி சேர்க்குறோம். துஹ் ரஹீத்தினா பால் கறந்து கொண்டிருந்தார். புடியா காய் துஹ் ரஹீத்தி, வயதான பெண்மணி பசும்பால் கறந்து கொண்டிருந்தாள். இப்போ தேர்ட் ஒன் படிக்கலாம், ஹம் தமாஷா, ஹம்னா நாங்கள், தமாஷானா வேடிக்கைன்னு அர்த்தம், வேடிக்கை என்ன செய்வோம் பார்ப்போம். ஸோ தேக்குன்ற வர்பு இங்கே வரணும். இங்கே ஹம்ன்றது ஆண்பால் ப்ளூரல் சொல், ஸோ தேக்குன்ற வர்ப்ரூட்டோட ரஹேத்தே சேர்க்கணும். தேக் ரஹேத்தேனா பார்த்து கொண்டிருந்தோம். ஹம் தமாஷா தேக் ரஹேத்தே, நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம்.
இப்போ ஃபோர்த் ஒன் பச்சடா தூத். பச்சடானா கன்று குட்டி, தூத்னா பால். கண்ணுக்குட்டி பாலை என்ன செய்யும், குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ பீன்ற வர்ப் ரூட் இங்கே வரணும். பச்சடான்றது ஒரு சிங்குலர் நவுன், அது ஒரு ஆண் பால் சொல். அதனால பீன்ற வர்ப் ரூட்டோட ரஹாத்தா சேர்க்கணும். பீ ரஹாத்தானா குடித்து கொண்டிருந்தது. பச்சடா தூத் பீ ரஹாத்தா, கன்றுக்குட்டி பால் குடித்து கொண்டிருந்தது. இப்போ ஃபிஃப்த் ஒன் தோ ஆத்மி நதி. தோ ஆத்மினா இரண்டு மனிதர்கள், நதினா ரிவர் ஆறு. இங்கே வந்து பார்க்கர்னு ஒரு வேர்டு இருக்கு. பார்க்கர்னா கிராஸ் பண்ணுறது, ரிவரை கிராஸ் பண்ணுறது, அதாவது கடந்து செல்லுதல். இங்கே தோ ஆத்மின்றது ப்ளூரல் வேர்டு, ரெண்டு பேரை குறிக்கிறது இல்லையா, அதனால் ப்ளூரல் வேர்டு, ஆண்பால் சொல். அதனால பார்க்கர்ன்ற வர்ப் ரூட்டோட ரஹேத்தேன் சேர்க்கணும். ஸோ பார்க்கர் ரஹேத்தேனா கடந்து கொண்டிருந்தார்கள். தோ ஆத்மி நதி பார்க்கர் ரஹேத்தே, இரண்டு மனிதர்கள் ஆற்றை கடந்து கொண்டிருந்தார்கள். இப்போ சிக்ஸ்த் ஒன் காயேன் ஜங்கல் மே காஸ். காய்னா பசு, காயம்னா பசுக்கள், ஜங்கல் மேனா காட்டில், காஸ்னா புல்லு. காட்டுக்குள்ளே புல்லு என்ன பண்ணும், பசு மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து சர்ன்ற வேர்பு இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே வரணும். காயன்றது ஒரு ப்ளூரல் வேர்டு, அது ஒரு பெண்பாலை குறிக்கும் சொல். இங்கே வந்து சர்ன்ற வேர்பு ரூட்டோட அதனால ரஹி தீம் சேர்க்கணும். சர் ரஹி தீம்னா மேய்ந்து கொண்டிருந்தன. காயேன் ஜங்கல் மே காஸ் சர் ரஹி தீம், பசுக்கள் காட்டில் புல்லை மேய்ந்து கொண்டிருந்தன. வேஸ்திரியான் சர்க்கா, வேஸ்திரியான அந்த பெண்மணிகள். சர்க்கானா அந்த பழைய காலத்தில் சக்கரம் வச்சு துணி நெய்வாங்க இல்லையா, அந்த சர்க்கா. இங்கே வந்து சர்க்கான்னு வந்திருக்கனால காத்துன்ற வர்பு வரணும். காத்துனா அந்த சக்கரத்தை சுழல விடுறது. இங்கே வேஸ்திரியான்றது பெண்பால் சொல், அது ஒரு ப்ளூரல் நவுன். அதனால காத்துன்ற வர்பு ரூட்டோட ரஹி தீம் சேர்க்கணும். காத் ரஹி தீம்னா சுழற்றி கொண்டிருந்தார்கள். வே ஸ்திரீயா சர்க்கா காத் ரஹி தீம், அந்த பெண்மணிகள் சக்கரத்தை சுழற்றி கொண்டிருந்தார்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் கல் சாத் பஜே சே பாணி. கல்னா நேற்று, சாத் பஜே சேனா ஏழு மணியிலிருந்து, பாணினா இங்கே வந்து தண்ணீரையும் குறிக்கும். இங்கே ஆப்ஷன்ஸில் பரஸ்ன்ற ஒரு வேர்டு இருக்கு. பாணி பரஸ்னா மழை பெய்யறதையும் குறிக்கும். பாணின்றது ஒரு ஆண்பால் சொல், அதனால பரஸ்ன்ற வர்ப்ரூட்டோட ரஹாத்தா சேர்க்கணும். பரஸ் ரஹாத்தானா பெய்து கொண்டிருந்தது. கல் சாத் பஜேசே பாணி பரஸ் ரஹாத்தா, நேற்று ஏழு மணியிலிருந்து மழை பெய்து கொண்டிருந்தது. இப்போ நைன்த் ஒன் சத்யமூர்த்தி ஜி கரீபோங் கோ சாவல். சத்யமூர்த்தி அவர்கள் ஏழைகளுக்கு, கரீபோங் கோன ஏழைகளுக்கு. சாவல்னா அரிசி. இங்கே ஒரு வேர்டு இருக்கு பாண்ட். பாண்ட்னா பிரித்து கொடுக்கறது. அவர் வந்து அரிசியை ஏழைகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி வரலாம். இங்கே சத்யமூர்த்தி ஜீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பெக்டிவ் நவுன், ஆண்பால் சொல். அதனால பாண்ட்ன்ற வர்ப் ரூட்டோட ரஹேத்தே சேர்க்கணும். பாண்ட் ரஹேத்தேனா பிரித்து கொடுத்து கொண்டிருந்தார். சத்யமூர்த்தி ஜி கரீபோங் கோ சாவல் பாண்ட் ரஹேத்தே, சத்யமூர்த்தி அவர்கள் ஏழைகளுக்கு அரிசியை பிரித்து கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ டென்த் ஒன் லடுக்கியா மைதான்மே கேந்த். லடுக்கியானா சிறுமிகள், மைதான்மேனா மைதானத்தில், கேந்த்னா பந்து. பந்தை வச்சு மைதானத்தில் என்ன செய்வோம், விளையாடுவோம். ஸோ கேல்ன்ற வர்பு வரணும் இங்கே. லடுக்கியான்றது ஒரு பெண்பால் சொல், அது ஒரு ப்ளூரல் நவுன். அதனால கேல்ன்ற வர்புரோட்டோட ரஹி தீம் சேர்க்கணும். கேல் ரஹி தீம்னா விளையாடி கொண்டிருந்தார்கள். லடுக்கியா மைதான்மே கேந்த் கேல் ரஹி தீம், சிறுமிகள் மைதானத்தில் பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் படிக்கலாம். அடைகுறிகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களை உபயோகித்து இறந்த கால தொடர்வினையில் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இங்கே க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்டை யூஸ் பண்ணி இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கல் மைதான்மே லடுக்கே கியா கர் ரஹேத்தே. கல்னா நேற்று, மைதான்மேனா மைதானத்தில், லடுக்கேனா சிறுவர்கள். கியா கர் ரஹேத்தே என்ன செய்து கொண்டிருந்தார்கள். கல் மைதான்மே லடுக்கே கியா கர் ரஹேத்தே, நேற்று மைதானத்தில் சிறுவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள். இங்கே ப்ராக்கெட்டில் கேல் இருக்கு, ஸோ விளையாடி கொண்டிருந்தார்கள்ன்ற மாதிரி எழுதணும். கல் மைதான்மே லடுக்கே கேல் ரஹேத்தே, நேற்று மைதானத்தில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் படிக்கலாம். கல் சபேரே லீலா கியா கர் ரஹீத்தி. கல் சபேரேனா நேற்று காலையில், கியா கர் ரஹீத்தினா என்ன செய்து கொண்டிருந்தால். கல் சபேரே லீலா கியா கர் ரஹீத்தி, நேற்று காலையில் லீலா என்ன செய்து கொண்டிருந்தார். பிராக்கெட்டில் கான்ற வர்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பாடுதல், பாடிக்கொண்டிருந்தால் மாற்றி எழுதணும். கல் சபேரே லீலா கா ரஹீத்தி, நேற்று காலையில் லீலா பாடிக்கொண்டிருந்தால். தேர்ட் ஒன் ஆப் பாஜார் மே கியா கரீத் ரஹேத்தே. ஆப்னா நீங்கள், பாஜார் மேனா மார்க்கெட்டில், கியா கரீத் ரஹேத்தே என்ன வாங்கி கொண்டிருந்தீர்கள்.
आप बाजार में क्या खरीद रहे थे, நீங்கள் மார்க்கெட்டில் என்ன வாங்கி கொண்டிருந்தீர்கள். பிராக்கெட்ல காகஜ் கொடுத்துறாங்க, காகஜ்னா பேப்பர். க்வெஸ்சன்ல நீங்கள் என்ன வாங்கி கொண்டிருந்தீர்கள் கேட்டிருக்காங்க. சோ நாம பதில் எழுதும்போது எப்படி எழுதணும், நான் பேப்பர் வாங்கி கொண்டிருந்தேன்னு எழுதணும். சோ மைம் வரணும், மைம் வந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ்ல வெர்ப் ரூட்டோட ரஹாதா சேர்க்கணும். சோ கரீத் ரஹாதா வரணும். மைம் பாஜார் மே காகஜ் கரீத் ரஹாதா, நான் மார்க்கெட்டில் பேப்பர் வாங்கி கொண்டிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன், கல் ஷாம் கோ கவுன் காடி சலா ரஹா தா. கல் ஷாம் கோ, நேற்று மாலையில். கவுன்னா யார், காடி சலா ரஹா தானா வண்டி ஓட்டி கொண்டிருந்தார்கள். கல் ஷாம் கோ கவுன் காடி சலா ரஹா தா, நேற்று மாலையில் யார் வண்டி ஓட்டி கொண்டிருந்தார்கள். இங்கே ப்ராக்கெட்டில் நவுக்கர் கொடுத்துருக்காங்க, ஸோ வேலைக்காரன் மாற்றி எழுதணும். அது வந்து ஆண்பால் சொல் தான், இங்கே ரஹா தா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிடலாம். கல் ஷாம் கோ நவுக்கர் காடி சலா ரஹா தா, நேற்று மாலையில் வேலைக்காரன் வண்டி ஓட்டி கொண்டிருந்தான். இப்போ ஃபிஃப்த் ஒன், தும் ஃபக்கீர் கோ கியா தே ரஹே தே. தும்னா நீ, ஃபக்கீர் கோனா சந்யாசிக்கு, கியானா என்ன, தே ரஹே தே கொடுத்து கொண்டிருந்தாய். தும் ஃபக்கீர் கோ கியா தே ரஹே தே, நீ சந்யாசிக்கு என்ன கொடுத்து கொண்டிருந்தாய். இங்கே வந்து தும்னு க்வெஸ்சனில் இருக்கு, ஸோ ஆன்சரில் மைம்னு மாற்றி எழுதணும். அதே போல் இந்த வெர்ப் ரூட்டோட ரஹேத்தே கொடுத்துருக்காங்க, ஸோ ரஹாத்தான் மாற்றி எழுதணும். ஆன்சரில் ப்ராக்கெட்டில் சாவல் கொடுத்துருக்காங்க, கேக்கு பதில் சாவல் எழுதணும். மைம் ஃபக்கீர் கோ சாவல் தே ரஹாத்தா, நான் சந்யாசிக்கு அரிசி கொடுத்து கொண்டிருந்தேன். இப்போ சிக்ஸ் ஒன், துமாரி மா கல் தோபஹர் கோ கியா கர் ரஹீதி. துமாரி மான, உன்னுடைய அம்மா, கல் தோபஹர் கோனா நேற்று மதியம், கியா கர் ரஹீதி என்ன செய்து கொண்டிருந்தார். துமாரி மா கல் தோபஹர் கோ கியா கர் ரஹீதி, உன்னுடைய அம்மா நேற்று மதியம் என்ன செய்து கொண்டிருந்தார். இங்கே ப்ராக்கெட்டில் ரொட்டி பனான் இருக்குது, ஸோ ரொட்டி செய்து கொண்டிருந்தார் மாற்றி எழுதணும். இங்கே துமாரி மா இருக்குது, அதை மேரி மான் மாற்றி எழுதணும். மேரி மா கல் தோபஹர் கோ ரொட்டி பனா ரஹீதி, என்னுடைய அம்மா நேற்று மதியம் ரொட்டி செய்து கொண்டிருந்தார். செவன்த் ஒன், நதிக்கே கினாரே தோபி கியா கர் ரஹாதா. நதிக்கே கினாரேனா நதிக்கரையில், தோபினா வண்ணான் துணி துவப்பாங்களே அவங்க, கியா கர் ரஹாதா என்ன செய்து கொண்டிருந்தான். நதிக்கே கினாரே தோபி கியா கர் ரஹாதா, நதிக்கரையில் வண்ணான் என்ன செய்து கொண்டிருந்தான். இங்கே ப்ராக்கெட்ல கப்படே தோன் இருக்கு, கப்படேனா துணிகள், தோனா துவைத்தல். ஸோ கப்படே தோனா துணி துவைத்தல். ஸோ துணி துவைத்து கொண்டிருந்தான்னு பதில் எழுதணும். நதிக்கே கினாரே தோபி கப்படே தோ ரஹாதா, நதிக்கரையில் வண்ணான் துணி துவைத்து கொண்டிருந்தான். இப்போ நெக்ஸ்ட் ஒன், கக்ஷாமே கவுன் ஷோர் மச்சா ரஹீதீம். கக்ஷா வகுப்பறையில், கிளாஸ் ரூமில் கவுன்னா யார், ஷோர் மச்சா ரஹீதீம்னா கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். கக்ஷாமே கவுன் ஷோர் மச்சா ரஹீதீம், வகுப்பறையில் யார் கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். ப்ராக்கெட்டில் லடுக்கியான் கொடுத்துருக்கு, ஸோ கவுன் பதிலாக லடுக்கியான் போடணும். கக்ஷாமே லடுக்கியா ஷோர் மச்சா ரஹீதீம், வகுப்பறையில் சிறுமிகள் கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். இப்போ நைன்த் ஒன், நவுக்கர் மாலிக் சே கியா மாங் ரஹாதா. நவுக்கர்னா வேலைக்காரன், மாலிக் சேனா உரிமையாளரிடம், ஓனர் கிட்டன்னு அர்த்தம். கியா மாங் ரஹாதா, என்ன கேட்டு கொண்டிருந்தான். நவுக்கர் மாலிக் சே கியா மாங் ரஹாதா, வேலைக்காரன் உரிமையாளரிடம் என்ன கேட்டு கொண்டிருந்தான். ப்ராக்கெட்டில் ருப்பையே கொடுத்துருக்காங்க, ருப்பையனா ரூபாய்கள் கேட்டுட்டு இருந்தான் எழுதணும். நவுக்கர் மாலிக் சே ருப்பையே மாங் ரஹாதா, வேலைக்காரன் உரிமையாளரிடம் பணம் கேட்டு கொண்டிருந்தான். இப்போ லாஸ்ட் ஒன், தும் உன்கோ தேகக்கர் கியா கர் ரஹே தே. தும்னா நீ, உன்கோனா வே ப்ளஸ் கோ அவரைன்னு அர்த்தம், தேக்குக்கர் பார்த்து, கியா கர் ரஹே தே என்ன செய்து கொண்டிருந்தாய். தும் உன்கோ தேக்குக்கர் கியா கர் ரஹே தே, நீ அவரை பார்த்து என்ன செய்து கொண்டிருந்தாய். ப்ராக்கெட்டில் ஹம்ஸ்ன்ற வேர்ப் கொடுத்துருக்காங்க, ஹம்ஸ்னா சிரித்தல். ஸோ நான் சிரித்து கொண்டிருந்தேன்ற மாதிரி எழுதணும், தும்மா மைமா மாற்றணும். ஹம்ஸ்ன்ற வேர்ப் ரூட்டோட ரஹாத்தா சேர்க்கணும், ஏன்னா மைம் வந்தால் ரஹாத்தா தான் சேர்க்கணும். மை முன்கோ தேக்குக்கர் ஹம்ஸ் ரஹாத்தா, நான் அவரை பார்த்து சிரித்து கொண்டிருந்தேன். ஏற்கனவே நிறைய டென்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கனால இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டமாக ஒன்றும் இருந்திருக்காது. நீங்கள் அந்த ரூல்ஸ்க்கான டேபிள் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும், இந்த எக்ஸசைஸ்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நான் அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.